இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் என்று பாத்தீங்களா வெள்ளக்கடலுக்கு பக்கலாம் வந்திருக்கோம் சொல்ல போனோம்னா வெள்ளக்கடலுக்கு நடுவில் நிற்கிறோம் இந்த நான் நிற்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வத்திட்டு சுற்றி ஒரு கொஞ்ச தூரம் ஒரு மெல்லிய இடத்துல எல்லாம் தண்ணி போதும் அங்கே எல்லாம் நல்ல பெரிய கடல் ரோட்டு சைடு பக்கத்துலாம் இப்போ நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் எப்படியும் வெள்ள பாலத்தில இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் நிற்கிறேன் இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு பாத்தீங்களாண்டா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச்சம் மரங்கள் நிறைய நிற்கிது இந்த சீசனில் ஈச்சங் பழங்கள் ஈச்சங்க எல்லாம் நல்லா காய்ச்சிருக்கும் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஆயில தெரியுது பாருங்க அதுதான் வெள்ளக்கடல் அப்படியே சுத்தி பாத்தீங்களாண்டா இது ரோட்டு ரோட்டுக்கு அங்கால் சைட்டும் பாத்தீங்களாண்டா வெள்ளக்கடல் தான் இதில் இருந்து அங்கே ஒரு 200 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வெள்ள பாலம் இருக்குது கேமராவில் தெரியுதோ தெரியல உங்களுக்கு இந்த இடமெல்லாம் அப்படியே சுற்றி கடல் தான் இதுக்கு இடையில ஒரு சின்ன தீவு மாதிரி இந்த இடம் இருக்குது இந்த இடத்துலாம் பார்த்தீங்களன்னா நான் இன்றைக்கு வந்து ஈச்சங்காயெல்லாம் ஆய போகிறேன் வாங்க போய் உள்ளுக்கு ஆயலாம் இந்த ஈச்ச மரங்களில் பார்த்தீங்களா நல்ல சிவப்பு சிவப்பாக ஈச்சங்க காய்ச்சிருக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது இதில் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பு கலரில் ஈச்சங்காயல் இந்த சிவப்பு கலரில் இருக்கிறெல்லாம் கேதான் பழம்னு சொல்லலாம் அந்த பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பழுத்திருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்க வேறு இடத்துல உங்களுக்கு பழம் பழுத்துருந்தா உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே குள குலையாக ஈச்சங்காய் கிடக்குது இடக்கடா கருப்பு கலரில் பழுத்து கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்து கிடக்குது என்னடா கையை பின்னுக்கு வச்சுருக்கேன்னே கேங்கோ இதில் நான் டே கத்தியும் கொண்டு வந்துருக்கிறேன் ஈச்சங்காயெல்லாம் வெட்டி கொண்டு போய் உப்புக்கை ஊற போட்டு வச்சு சாப்பிட்டோம்டா நல்லா இருக்கும் உப்புக்கை ஊற போட வச்சோம்டா அது வேலைக்கு பழுத்திடும் அது சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு 2-3 குழியை வெட்டி கொண்டு போக போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முள் இருக்கு தானே இந்த முள்ளுங்கிற கையில் குத்திச்சோம்னா சரியாக வலிக்கும் முள் குத்தாத மாதிரி வெட்டணும் எனக்கு ஏற்கனவே ஒரு முள் குத்தி போட்டுது ரெண்டாவது கூட அங்கால நல்ல பழுத்த காயோட காயில வெட்டுவோம் இல்லை பாருங்க இவ்வளோ அழகாக சிவப்பு கலரில் இருக்குண்டு இல்லை பாருங்க நான்கு ஒரு 4 குலை இதில் வெட்டியிருக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது இடக்கடை பார்த்தீங்களாண்டா இந்தா இந்த கருப்பு கலரில் இருக்கிறா பார்த்தீங்களாண்டா பழம் இதை நாங்கள் சாப்பிட்டோம்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது இதை இப்போ சாப்பிடலாம் அது நாங்கள் உப்புக்கு ஊற போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு முதல் வெட்டி காணது பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பழங்களாக தான் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக இருக்குமோன்னு தேடி வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்குது இந்த ஈச்சங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னாண்டா முதல்ல இப்படி பார்த்தீங்கன்னாண்டா இப்படி பச்சை கலர்லாம் இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் பழுத்து இப்படி சிவப்பு கலரில் வரும் சிவப்பு கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பழமையாக இருக்கணுமெண்டா ஆ முள் இந்த பாருங்க விழுந்துட்டு இந்த இப்படி கருப்பு கலரில் இருக்கணும் இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு குழை வெட்டி கொண்டு போக போகிறேன் இரண்டாவது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக இருக்குது இந்த பழங்கள் எல்லாம் உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஈச்சமலை குலையை வெட்டி எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு குலை ஒளியாக மிகவும் அழகாக இருக்குது
இத பாக்கக்க எனக்கு இந்த பாலப்பழத்து ஞாபகம் வருது. பாலப்பழம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கு. உப்புக்க ஊற போட்டு போட்டோம்னா நல்ல கருப்பு கலர்ல பழுத்து வரும். நான் வீட்டை கொண்டே அதை உப்புக்க போட்டு சாப்பிட போறேன். அது ஒரு நாள் விட்டு ரெண்டாவது பழுத்துடும். சரி உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை நீங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இதே மாதிரி சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும்.